Ya, pemirsa, kami juga sudah kedatangan seorang narasumber, seorang tamu. Beliau adalah Bapak Hikmahanto Juwana, seorang pengamat hubungan internasional, begitu ya Pak Hikmahanto. Dan nanti pemirsa kita juga akan mengikuti kembali bagaimana prosesi dari pemakaman mantan Perdana Menteri Singapura Lee Kuan Yew. அவர் இந்த இந்திய சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணுமே ஒரு திட்டத்தை வகுத்தார். அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார், பெண்கள் எல்லாம் வேலைக்கு தைரியமாக போங்க, பயப்படாதீங்க, அதுக்கு தகுந்த பாதுகாப்பு திட்டமும் நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்தில் விஜிலாண்டி குரோப்ஸ்ங்கிற காவல்துறையை ஒரு உருவாக்கி வச்சிருந்தார். ஏன்னா ராத்திரியில் பெண்கள் வேலை செஞ்சுட்டு வந்தால் பாதுகாப்பாக இருக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உருவாக்கி கொடுத்தார். அதே நேரத்தில் அதை மட்டும் அவர் செய்யலை, அந்த நேரத்தில் தான் வீடு மனையும் வெளியாக்குனார். அப்போ தான் அவர் சொன்னார், கணவனும் மனைவியும் வேலை செய்தால் ஒரு சொந்தத்துக்கு நீங்கள் வீடும் வாங்கலாம், ஒரு பெண் மகளும் வேலை செஞ்சாலுக்கும் நீங்கள் வீடும் வாங்கலாம், இப்படி ஒரு அடிப்படையை அவர் வகுத்து வச்சார். இது இந்த அடிப்படையை வகுத்து வச்சோடனே அந்த இதை கேட்ட ரொம்ப பெண்கள் வேலைக்கு போனாங்க. இன்றைய வரைக்கும் அவர்னால தான் ரொம்ப பேர் பெண்கள் தனிச்சு நின்று வேலை செய்கிறாங்கன்னு நான் பெருமைப்படுறேன். அவர் அன்றைக்கு அதை செய்யலைன்னா இன்றைக்கு இது நடக்காது. இன்றைக்கி ரொம்ப பேர் சிங்கப்பூரில் சொந்த வீட்டில் இருக்காங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பெருமை. இதை என் தகப்பனார் இதை என்கிட்ட சொன்னார். அதற்கு பிற்பாடு, சில காலத்துக்கு பிற்பாடு, நான் பள்ளிக்கூட வாழ்க்கை முடித்தேன்னே வேலைக்கு போனேன், அரசாங்கத்தில் தான் வேலைக்கு போனேன், பிடபிள்யூடியில் ஒரு சாதாரணமான அப்ரெண்டிஸ் ஒய்மனாக போய் சேர்ந்தேன். அங்கே சேரும்போது அங்கே உள்ளவங்க எல்லோரும் சொன்னாங்க, என்கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, எல்லோரும் சொன்னாங்க, நமது பிரதமர் திரு லீ குவான் யூ அவர்கள் ரொம்ப கோபக்காரரு, அவர் ஆளை ஏதாவது நினச்சா உடனே வேலை நின்படுவார் அப்படின்னாலும் எல்லோரும் பல மாதிரி சொன்னாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்தலை, எனக்கு ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசாமல் இருந்தேன். அப்போது ஒரு நாள் எங்களை ஒரு வேலைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, எங்கே சாங்கி கோட்டேஜ் ஹாலிடே பங்களூக்கு, அங்கே ஒரு மின்சாரத்தை, அது குளிர் சாதனம் மின்சாரம் சொல்லுவாங்க, அது ஏக்கான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுங்க. ஆனால் அந்த பங்களூக்கு யார் வரப்போகிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது, அப்போ எனக்கு உண்மையில் புரியாது, நான் பாட்டுக்கு வேலை தானே அப்படின்னு அங்கே போனேன். அங்கே போனோன்னா அந்த ஏக்கனை காட்டினாங்க, அந்த அறையில் போய் நான் ஏக்கனை சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் ஏ பிரமிசா, சாத் இனி சிதாங் பர்லாங்சுங் பிடாத்தோ இங்கு சம்பாய்காட் ஒலே பாப்பா கே முத்துமா ரசாமி பிலியோ அடலா சிரிகாத் பர்தியாகங்கான் சிங்கப்பூரா யங்கு சம்பாய்கான் டுங்கன் பாஹாசா தமிழ் டான் கிதா சம்பில் பர்லாங்சுங்யா ப்ரோசேசி பமகாமன் யங் அடேடி சிங்கப்பூரா கிதா ஜுகா அகன் பிரபிச்சாங் டுங்கன் பாப்பா ஹிக்மஹாந்து ஜுவான சிபாகே பங்காமாத் ஹுபுங்கன் இன்டர்நேஷனல் கலோ தடி கிதா லியாத் டிபேச்சாகன் கலோ பா பிரதான மந்திரி லீ சியன்லுங் டுங்கன் பாஹாசா இங்கிலீஷ்னியா லலு கமுடியன் ஜுகா பாஹாசா தமிழ் பாஹாசா மடாரின் லலு கமுடியன் ஜுகா beberapa tokoh juga dengan bahasa ibu masing-masing. Ini kemudian menunjukkan bahwa sebetulnya Singapura memang sepertinya Bhinneka Tunggal Ika sekali ya. Kalau kita lihat memang Bhinneka Tunggal Ika-nya sama dengan Indonesia. Tapi saya tertarik dengan satu quote, inspirasi Asia telah tiada. Sebetulnya tokoh dari Lee Kuan Yew ini sebagai inspirasi Asia itu seperti apa? Sebagai strategis apa peran dia di regional Asia, Pak? Saya rasa kalau kita bicara inspirasi, maka sebenarnya Lee Kuan Yew itu menjadi rujukan bagi kepala pemerintahan, kepala negara yang ada di Asia maupun di luar Asia. Saya katakan seperti itu, kenapa? Ada tiga alasan. Pertama, beliau dengan visi beliau bisa mentransformasi Singapura, sebuah negara yang kecil, tidak punya apa-apa, sampai menjadi sebuah negara yang diakui oleh dunia. Bahkan sekarang boleh dikatakan sebagai macan Asia. Macan Asia dan negara yang secara ekonomi punya gaung seperti itu. Ini bukan sesuatu hal yang mudah ya, tetapi Lee Kuan Yew bisa melakukan itu. Dan ini tentu menjadi inspirasi apa resep yang beliau miliki. Misalnya saja saya lihat bahwa seorang Lee Kuan Yew itu memang
seorang pemimpin harus bervisi panjang. Mm-hmm. Seorang pemimpin harus betul-betul memperhatikan rakyatnya. Mm-hmm. Seorang pemimpin harus berdisiplin. Mm-hmm. Beliau tidak mau membuang-buang waktu mm-hmm. untuk masalah-masalah yang katakanlah bertele-tele mm-hmm. dan lain sebagainya. Dan seorang pemimpin harus bisa menjadi panutan. Mm-hmm. Panutan dalam kaitan dengan anti korupsinya, dalam kaitan dengan pemilihan pembantu-pembantunya berdasarkan mm-hmm. merit, bukan berdasarkan KKN. Mm-hmm. Itu semua menjadi inspirasi. Mm-hmm. Sebenarnya resep itu kalau misalnya diikuti, mm-hmm. termasuk oleh Indonesia, yeah. saya yakin pasti bisa seperti Singapura dan lebih besar daripada Singapura. Karena Indonesia mungkin lebih punya banyak Lee Kuan Yew, Lee Kuan Yew mungkin di Indonesia. Cuman mungkin betul, kalau Lee Kuan Yew itu the right man on the right place mungkin ya, on the right moment. Yes, saya rasa seperti itu. Hmm. Ya. Tapi sekali lagi, yang kita bisa ambil dari beliau dalam kaitan bagaimana mentransformasi Singapura itu hmm. adalah visi beliau hmm. untuk menjadikan sesuatu lebih baik. Baik. Yang kedua ya. Baik Pak Hikmahanto, mungkin kita yang kedua kita tahan dulu karena kita akan mengikuti news update. Nanti kita akan sambung lagi setelah jeda yang satu ini. Dan pemirsa tetaplah bersama kami.